வணக்க நண்பர்களே, ஆடி மாதம் ஐந்தாம் தேதி கரும்புலிகள் நாள் ஜூலை ஐந்தன்றே பேசப்பட்டு பழக்கப்பட்டு விட்டது. இன்றைய நாள் கரும்புலிகள் நாள். எமது ஈழ விடுதலைக்காகவும் எமது மக்களினுடைய சுதந்திரத்துக்காகவும் தங்கள் உயிரை காற்றோடு காற்றாக கலந்த வீர மறவர்களுக்கு எமது வீர வணக்கங்களை செலுத்தி கொண்டு, அது மட்டுமல்லாமல் ஏனியவர்கள், ஏற்கனவே நான் இதை பற்றி நான் கடந்த காலத்தில் பதிவுகள் போட்டிருக்கின்றேன், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த விடயம் ஒன்றைத்தான் முக்கியமாக நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஈழத்தை பொறுத்தளவில் நீங்கள் தலைவருடைய படத்தையோ அல்லது ஏனைய மாவீரர்கள் படங்களை நீங்கள் வைத்திருக்க முடியாது. அவ்வாறு வைத்திருந்தால் நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள். அந்த நிலைதான் எமக்கு இப்பொழுது இருக்கிறது. இதனால் பலரும் தாங்கள் முகப்புத்தகங்களில் கூட போடுவதற்கு அஞ்சிய நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏன் வலைக்காட்சிகள் நடத்துகின்ற நாங்கள் கூட பயப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்னன்னு சொன்னால், பல துரோகிகள் இவற்றை முடக்குவதற்கான செயற்பாடுகளை கூட தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருந்தாலும் எமது இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. ஆகவே நாங்கள் நிச்சயமாக ஒன்றாக பயணிப்போம். நாங்கள் எமது வீர மறவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதில் எந்த தயக்கமும் காட்ட முடியாது என்பது உலகத் தமிழர்கள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், அறிவோம். ஆகவே இன்று நிகழ்வில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், கிளிநொச்சியில் இன்று ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்வை நான் ஏனைய ஊடகங்கள் இதை பற்றி பேசியிருக்குமா என்று பார்த்தால் எந்த ஊடகங்களும் பேசவில்லை. எல்லாரும் குறிப்பிடுகிறார்கள், ஈழத்தில் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் சுடச்சூட மக்களுக்கு வழங்குகின்றோம் என்று. ஆனால் இந்த விடயம் பற்றி அவர்கள் பேசுவதாக இல்லை. ஏனென்று நினைக்கிறீர்களா? அப்தான் நண்பர்களே, இன்று கரும்புலிகள் நாள். இந்த கரும்புலிகள் நாளை மீண்டும் அவர்கள் நினைவுபடுத்தக்கூடாது என்பது இலங்கை அரசினுடைய வேலை. ஆகவே இவர்கள் அனைவரும் ஒரு வகையில் இலங்கை அரசுக்கு வேலை செய்கிறார்கள். ஆகவே கரும்புலிகள் நாளை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள் தானே, அதுக்காக இந்த நிகழ்வுகளை கூட சொல்லாமல் தவித்திருக்கலாம். ஆகவே நான் பரவாயில்லை, என்னுடைய கடமை. அந்த செய்தியை பார்த்தேன், உண்மையில் கோபம் வந்தது. அந்த கோபத்தை எனது மக்களிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், எமது தமிழர்கள் ஈழத்தில் இப்பொழுது எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எமது முன்னோர் எமது மன்னர்களுக்கு கூட மரியாதை செலுத்த முடியாத நிலையில் எமது சுதந்திரம் பறிபோய்விட்டதா என்ற கேள்விதான் எழுகிறது. அதே போலதான் இன்றைய நிகழ்வு என்னவென்று பார்த்தீர்களேயானால், கிளிநொச்சியில் அக்கிராசன் என்ற ஒரு குறுநில மன்னன் ஆண்டு வந்திருக்கின்றார். 13ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் இவர் ஆண்டு வந்திருக்கின்றார். இவருக்கு சிலை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. 2018 ஜூலை மாதம் 5ஆம் தேதி அந்த சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அங்கு சென்று மாலை மரியாதை வழங்குவது வழக்கம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், கோத்தவாய அரசுக்கு பின்பாக இப்பொழுது அவர்கள் அந்த மன்னனுக்கு மாலை போடுவதோ அல்லது மரியாதை செலுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அந்த படங்களை, அந்த காணொலி பதிவுகளை பின்னால் போட்டு விடுகின்றேன், பாருங்கள். சட்டம் சொல்ல அமைதியா வாழ்த்தோம். ஒரு மண்ணுக்கு விளக்கப்படுத்த எப்படி தமிழ் மக்கள் வாழ்றது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது எமது முன்னோர்கள் எமது மன்னனுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இலங்கை அரசு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறை நினைத்து பாருங்கள், அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கரும்புலிகள் தினத்துக்காக நீங்கள் மாலை செலுத்துகிறீர்கள். அவருடைய திகதி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உண்மையில் சென்று அங்கு மரியாதை செலுத்திக்க வேண்டும், ஆனால் யாரும் செல்லவில்லை. இதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. எமது மக்களினுடைய உரிமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே நிற்க வேண்டும், ஆனால் இங்கே தவிசாளர் கிளிநொச்சியை சேர்ந்த அந்த தவிசாளர் சென்று மரியாதை செலுத்துகின்றார். அண்ணன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் எமது முன்னோர்களை நாங்கள் தான், அவர்களை நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் நினைப்பேன், தமிழ்நாட்டில் எல்லாம் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அவர்கள் மாலை போட்டு அவர்களை எல்லாம் பெருமையாக கொண்டாடுகிறார்கள். ஈழத்தில் அவ்வாறு நாங்கள் பெரிதாக கொண்டாடுவதில்லை. ஏனென்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் இவர்கள் சிறிதளவேனும் மாலைகள் போட சென்றிருந்தார்கள், ஆனால் இலங்கை அரசு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இந்த விடயம் உண்மையில் கண்டிக்கத்தக்க விடயம். ஏனென்று சொன்னால், இதே போல ஒரு வேளைகளில் துட்ட கைமுனுவுக்கு இன்று நாள் நினைவு நாளாக இருந்தால் நீங்கள் செய்தாமல் கொள்ளாமல் அப்படியே மூடிவிட்டு இருந்திருப்பீர்களா? இல்லைத்தானே? அவர்களுக்கு நீங்கள் மாலை போட்டு கொண்டு கொண்டாடியிருப்பீர்கள் தானே? ஏன் கோத்தபாய ராஜபக்ச கூட துட்ட கைமுனு ஆட்சியில் இருந்த இடத்தில் வந்துதான் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி ஆனார் என்பதும் வரலாறு. ஆகவே இங்கு உங்களுக்கெல்லாம் உங்கள் மன்னன் பெரிதாக தெரிகின்றான், ஆனால் எங்கள் மன்னர்களுக்கு, எங்கள் மன்னர்கள் எமது மக்கள் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு இங்கே தடை விதிக்கப்படுகிறது. இதை எந்த ஊடகங்களும் பெரிதளவில் காட்டவில்லை. ஒரு சில சிறிய ஊடகங்கள் தான் காட்டுகிறது. இங்கே தமிழர்களுக்கு நாங்கள் தான் பெரிய ஊடகம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இதை பற்றி நிச்சயமாக பதிவு போட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையும் நேர்மையுமாக இருந்தால் அனைவரும் ஒன்று கூடி அக்கிராச மன்னனுக்கு மாலைகள் அணிவித்து நீங்கள் விழாவாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எமது அரசர்கள் எமது நாட்டில் இருந்த தமிழ் மன்னர்களுக்கு
அவர்களுக்கு நாங்கள் நிகழ்வுகளை நினைவுகளை நினைவஞ்சல்களை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து பெரிய கோலாகலமாக கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது வரலாறுகளை நாங்கள் தான் எமது எதிர்காலத்துக்கு கடத்திவிட்டு போக வேண்டும். இந்த அக்கிராச மன்னனை கூட நான் இப்பொழுதுதான் அறிந்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் எமது மன்னர்களை பற்றி எமது வரலாற்று புத்தகங்கள் எதுவுமே இடம்பெறுவதில்லை. சங்கிலியனை பற்றி இறுதி பக்கத்தில் வரலாற்றின் இறுதி பக்கத்தில் ஒரு பகுதியில் ஒரு சிறிய ஒரு பந்தியாக போட்டிருப்பார்கள். சங்கிலிய மன்னன் ஜாழ்ப்பாணத்தை ஆண்டான், இவ்வளவுதான் வரலாறு, வேறு எதுவும் சொல்ல மாட்டார்கள். இலங்கையை பொறுத்தளவில் எமக்கான ஒரு வரலாற்று புத்தகத்தை இணையுங்கள். அந்த வரலாற்றை பற்றி எமது மாணவர்களுக்கு படிப்பியுங்கள். அவர்களுக்கு படிப்பித்து எமது வரலாறுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். இது ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய கடமையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அக்கிராசன் என்ற மன்னன், அந்த அக்கிராசன் என்ற மன்னன் ஆண்ட இடமானது அக்கிராசன் என்ற பெயரில் இருந்து பின்பு மருவி அக்கராயன் என்ற பெயர் மாற்றம் பெற்றதாகவும் பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுதான் உண்மையாக இருக்கும். ஆகவே அக்கிராசனுக்கு மாலை போட சென்ற எமது மக்கள் இன்றைய நிலை என்ன? இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையில் கோபம் வருகிறதா இல்லையா? அந்த மாலைகளை பிடுங்கி காலில் போட்டு அமுக்குகிறார்கள் சிங்களவர்கள். இந்த சிங்களவர்களுக்கு எவ்வளவு ஒரு கேவலமான சிந்தனை! அங்கே அந்த திகதி பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திகதியில் தான் அந்த சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு ஒரு வருட நினைவோ இரண்டாவது வருட நினைவு வருகின்ற வழியில் அங்கு சென்று மாலை போடுவதற்கு என்ன தயக்கம்? இதை தமிழ்நாட்டு அரசு தட்டி கேட்குமா? ஸ்டாலின் ஐயா அவர்கள் தட்டி கேட்பார்களா? ஈழத்தமிழர்களுக்கு அநியாயம் நடக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாரா? ஆகவே இங்கு நான் குறிப்பிடுகின்றேன், உலகத் தமிழர்கள் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், எமது மன்னர்களுக்கு கூட அஞ்சலி செலுத்த முடியாத நிலை தான் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். இதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த பதிவை மேற்கொள்ளுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய நாளானது கரும்புலிகள் நாள். இன்றைய கரும்புலிகள் நாள் அன்று அக்கிராச மன்னனுடைய நினைவு நாளும் வருகிறது. அது அவர்களுடைய தப்பா? இதை திறந்து ஏற்கனவே திறந்து வைத்த அரசாங்கத்தை கேட்க வேண்டியது தானே. ஆகவே இங்கே அவர்கள் கூட போராடுகிறார்கள், அங்கே இருக்கின்ற அரச அதிகாரிகள் கூட போராடுகிறார்கள். ஐயா, இது மன்னனுடைய நினைவு நாள், இதற்கும் கரும்புலிகள் தினத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் தான் நம்முடைய நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூட அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிங்கள அரசு எதையும் செவிசாய்ப்பதாக இல்லை. இந்த விடயம் ஜனாதிபதி அவர்களும் சரி, உலகத்தில் இருக்கின்ற ஏனையவர்களும் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். எமது மக்களையும் சரி, எமது மாவீரர்களையும் சரி, எமது மாவீரர்களின் நினைவஞ்சலிகளையும் நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. இறந்தவர்களுக்கு மரியாதை செய்வது எமது தமிழனின் மாண்பு, பண்பாடு, கலாச்சார நாகரிகம். இதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் நடத்துவீர்கள், ஆனால் எமக்கு என்று சொன்னால் நீங்கள் நடத்த முடியாது என்று கூறுவது நீங்கள் எவ்வளவு ஒரு கேவலமான அவலமான நீங்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் சீனனுக்கு வித்துவிட்டீர்கள். தேரர்கள் அனைவரும் விரைவில் உங்களை ஆட்சியிலிருந்து துரத்தினால் கூட ஆச்சரியம் இல்லை. தேரர்கள் அனைவரையும் நான் பார்க்கின்றேன், ஒவ்வொருவராக அவர்கள் இப்பொழுது கலவரம் செய்தவண்ணம் வருகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வை நாம் பதிவு செய்ய வேண்டும். மக்களை பாருங்கள், எமது மக்களுக்கு எமது உரிமைகள் எவ்வாறு தடுக்கப்படுகிறது. இங்கு பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் கூவிக்கொண்டிருக்கிறீர்கள், அங்கே வந்து செய்யுங்கள், அங்கே வந்து செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் அல்லவா நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஆகவே உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் நேர்மை நியாயமாக நின்று மக்களுக்காக போராட வேண்டும், அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது நீங்கள் அமைதியாக இருக்கும் வரையில் எமது மக்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். பொங்கி எழுங்கள், எமது இனத்துக்காக நீங்கள் போராட வேண்டாம், அகிம்சை வழியில் போராடுங்கள், அகிம்சை வழியில் எமது உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று அக்கிராச மன்னனுக்கு மாலை அணிவித்திருந்தால் இலங்கை அரசின் தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமா? எவ்வளவு ஒரு பெரிய செய்தியாக பரப்பப்பட்டிருக்கும்! இதன் மூலம் எமது தமிழர்களுக்கு நடக்கின்ற அநியாயம் என்பது உலகம் அறிந்திருக்குமா இல்லையா? ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எமது மக்களுக்கு எமது உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற கடமைகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு மக்களை எமது இனத்துக்காக தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்த மாவீரர்களுக்கு மீண்டும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களை இலக்கு கொண்டுதான் இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறும் நான் ஜீவன்.